Welcome to our channel. இது உங்கள் ஷேர் பிஸ்னஸ். இன்னைக்கு நம்ம 5 டாப் மோனோபோலியோ ஸ்டாக் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மோனோபோலியோ ஸ்டாக் அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு செக்டார் அப்படினு எடுத்துக்கிட்டா அந்த செக்டார்ல அவங்க மட்டும் தான் ட்ரேட் ஆகணும். வேற யாரும் அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணிக்க கூடாது. அப்படியே அந்த ஸ்டாக்ல உள்ள ப்ராடக்ட்டை அவங்க செல் பண்ணியிருந்தாலும் 25% மேலே அவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 100%ல 75% அவங்க தான் ஆக்கிபை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள ஸ்டாக்கை தான் நம்ம மோனோஃபோலியோ ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உள்ள 5 ஸ்டாக்கில் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா இவங்களை தவிர வேறு யாரும் அந்த செக்டாரில் உள்ளே புகுந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டோ பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் நம்ம ஃபோர்ட்ஃபோலியோ கம்பல்சரி எல்லாருமே ஆட் பண்ணி நினச்சிக்குவாங்க. ஸோ உங்கள் ஃபோர்ட்ஃபோலியோ நான் டிஃப்ரெண்ட்டான 5 மோனோஃபோலியோ ஸ்டாக் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா உங்கள் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்டார் தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ண முடியும். ஒரு லாங் டேர்ம் ராலிக்கு நீங்கள் ஸ்டாக் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்காக உங்கள் ஃபோர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்குறோம் அப்படின்னா பிடிலில் இந்தியா. அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் செக்டர் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெவிக்கால், இந்த ஃபெவிக்யூக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வார்னிஸ் இதெல்லாம் தயார் பண்ணுற ஒரு கம்பெனி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கெமிக்கல் செக்டர் ஸ்டாக்கு, நம்ம அந்த வார்னிஸ் போடுறது, அப்புறம் பெயிண்ட்டுக்கு அந்த மெட்டீரியல் அடிப்பாங்களோ ஃபஸ்ட்டு அந்த கோட்டிங் பண்ணுறதுலாம் இந்த ப்ராடக்ட்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நிகர் இவங்க மட்டும்தான். நீங்கள் எதாக இருந்தாலும் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் இல்லாமல் இருக்காது. இவங்க பார்த்தீங்கன்னா 2510 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் போகும்போது 1 மந்தாக 2% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 3 மந்தாக 5%, 1 இயராக 45% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 2 இயராக 61%, 3 இயராக 115% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வால்யூம் நல்ல ஒரு ஹை வால்யூம், 11,26,143. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம ஃபோர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி நம்ம 1 இயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ மோனோபோலியோ ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 5ல இது ஃபஸ்ட்டில் இருக்காங்க. செகண்டாக என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஆர்சிடிஜி. 770 ரூபாயில் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ் புக்கிங் பண்ணுற ஒரு செக்டர் ஸ்டாக். அதாவது வந்து நம்ம ரயில்வே டிக்கெட் புக் பண்ணால் அந்த ஐஆர்சிடிசி மூலமாக தான் நம்ம ரயில்வே டிக்கெட் புக் பண்ண முடியும். அண்ட் இவங்க கேட்டரிங் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு மோனோஃபோலியோ ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர்சிடிசியை நம்ம சொல்லலாம். ஏன்னா ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் இன்வெஸ்டருக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. பட் 6 மந்தாக மார்க்கெட் ஒரு ஃபெல் டவுன் ஆகிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் வேலை தான் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. 1 இயராக பாருங்கள் 111% ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. 2 இயராக 247% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸையும் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐஆர்சிடிசி பார்த்தீங்கன்னா அவங்களோட வால்யூம் நல்ல ஒரு ஹை வால்யூம், 24,71,381. இந்த ஸ்டாக் ஐஆர்சிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு கவர்மெண்ட் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் இப்போதைக்கு இவங்க தான், இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயராக பாருங்கள் 111% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கில் நம்ம ஃபோர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 இயருக்கு ஒரு 50% நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். மூணாவது என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிண்ட் ஜிங்ஸ், அதாவது ஹிந்துஸ்தான் ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் செக்டர் ஸ்டாக், அதாவது ஜிங் மேனுஃபேக்சரிங் அண்ட் டெலிவரி பண்ணுற ஒரு செக்டர் ஸ்டாக்குங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 310 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இன்வெஸ்டருக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுக்கல, இருந்தாலும் ஒரு மோனோஃபோலியோ ஸ்டாக் அப்படிங்கிறனால இந்த ஸ்டாக் கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 இயராக பாருங்கள் 5% ப்ராஃபிட் கொடுத்தனாலும் 2 இயராக 131% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால்யூம் நல்ல ஒரு ஹை வால்யூம், 12,97,589. இந்த ஹிந்து ஜிங், அதாவது ஹிந்துஸ்தான் ஜிங் பார்த்தீங்கன்னா நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1 மந்த் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 35% 50% இந்த ஸ்டாக்கில் நம்ம புக் பண்ண முடியும். மோனோஃபோலியோ ஸ்டாக் அப்படின்னு சொல்லும்போது ஐடிசி வராமல் எப்படிங்க இருக்க முடியும்? 244 ரூபாய் 90 பைசாவில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இவங்க ஒரு FMCG செக்டர் ஸ்டாக் அப்படி இருந்தாலும் ஏன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மோனோஃபோலியோ ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறோம்னா சிகரெட் பிஸ்னஸுக்கு உங்களை அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. சிகரெட் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா 85% இவங்க தான் செல் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிகரெட் பிஸ்னஸ்ன்ற ஒரு ஸ்டாக்கு. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக நல்ல ஒரு ஹை டிவிடெண்ட் இன்வெஸ்டர் கொடுத்து அவங்களோட என்ன சொல்கிறது அவங்களோட தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஹை வால்யூமில் ட்ரேட் ஆகுது. 3,42,23,740. ஸோ எந்த அளவுக்கு ஒரு வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த ஸ்டாக்லாம் இன்வெஸ்டர் நம்பி பை பண்ணலாம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயராக பாருங்கள் 16% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 2 இயராக 64% ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்ட்ஃபோலியோ கம்பல்சரி ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த ஸ்டாக்லாம் 30-30% நமக்கு 1 இயர் ப்ராஃபிட் கொடுக்கும். நம்ம அமௌண்ட் எப்போவுமே ஒரு கீழே போயிடாது. அண்ட் டிவிடனும் நல்ல ஒரு டிவிடன் வந்து ஒரு மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு 10% இயர்லி பார்த்திங்கன்னா ஒரு 10% மேலே ஒரு டிவிடன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரத் டைனமிக். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 599 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. உங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு.
இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுத்துருக்கு. ஒன் வீக்காக பாருங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு 26% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. நேற்று மட்டும் 8% மேலே ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்காங்க. 3 மந்தாக 51%, 1 இயராக 70% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 2 இயராக 212% நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுத்துருவாங்க. வால்யூம் பார்த்திங்கன்னா 14,13. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூம்லேயும் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் ஒரு 1 இயர் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 50% வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மோனோபோலியோ ஸ்டாக் நம்ம ப்ரோட்ஃபோலியோவில் கம்பல்சரி இருக்கணும்.